அடுத்ததாக ஆர்டர் ஒன்று எடுக்கிறதுக்கு முந்தைய செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சாம்பிள் டிசைன் ஒன்று கொடுக்கறது. இது கொஞ்சம் கஷ்டமான டஃப்பான வேலை தான், ஆனாலும் எங்களோட சைடில் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் எங்களோட சைடில் ஸ்ட்ராங் ஆகிக்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு ஆப்ஷன். சாம்பிள் டிசைன் அப்படின்றா என்னென்னா, ஒரு கஸ்டமர் ஆர்டர் ஒன்று தாராருண்டா அதுக்கு முந்தையே நான் உங்களுக்கு சாம்பிள் ஒன்று தாரேன், அப்படி இல்லாட்டி அந்த ஆர்டர் சம்மந்தமாக பேச முந்தையே அல்லது கான்ட்ராக்ட் சைன் பண்ண முந்தையே இந்த வேலையை நாங்கள் செஞ்சிடணும். அப்போ கஸ்டமருக்கும் ஐடியா ஒன்று வரும் என்னோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி வர முடியும். கஸ்டமர்கிட்ட முதலாவது பேசியாச்சு, எங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்ட பின்னால் அவங்களோட லொகோ, அவங்களோட கலர், அவங்களோட பிராண்ட் ஃபோன்ட் இது மாதிரி விஷயங்கள் எடுத்தாச்சு. எடுத்த பின்னால் நான் சாம்பிளாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும். இதுக்கு அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது சப்டொமைன்ஸை தான். அப்போ நீங்கள் ஹோஸ்டிங் சூஸ் பண்ண நேரமே நிறைய சப்டொமைன் தரக்கூடிய ஒரு ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ணினாண்டா, அந்த ஹோஸ்டிங் மூலமாக ஒரு சப்டொமைனை உங்களோட மெயின் டொமைன்லேருந்து ஒரு சப்டொமைனை க்ரியேட் பண்ணி அந்த கிளைண்ட்டை பேர்லேயே திறந்தாடா இன்னும் நல்ல. உதாரணமாக கிளைண்ட்டு பேர் டயலாக்ன்ற எப்போவுமே dialog.invatal.com அப்படின்ற மாதிரி ஒரு சப்டொமைனை கிரியேட் பண்ணி அந்த சப்டொமைனில் வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணி அதில் அவர் எப்படி கேட்டாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாம்பிள் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அல்லது இம்போர்ட் பண்ணி கொடுத்தா அந்த கிளைண்ட்டுக்கு வெப்சைட்டுக்கான பேமெண்ட்டை தர முந்தையே ஆர்டர் தர முந்தையே ஐடியா ஒன்று வந்துடும் எப்படி எந்த என் ரிசல்ட் வரப்போகுது என்று. இன்கேஸ் அவருக்கு அது செட் ஆகலைண்டா அவருக்கு எந்த விதத்தில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு சாம்பிள் டிசைனை திரும்ப ரீசப்மிட் பண்ணுங்க. அப்போ சாம்பிள் டிசைன் அவருக்கு ஓகேண்டா, சாம்பிள் டிசைனில் கண்டென்ட் எல்லாம் மெயின் எழுதி கொண்டிருக்க தேவையில்ல, அந்த டிசைன் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், எப்படி மெனு ஈக்கும், எப்படி பட்டன்ஸ் எல்லாம் ஈக்கும், அது மாதிரி அந்த ஒரு ஐடியாவுக்கு எந்த அளவு விஷயம் அவருக்கு தேவைப்படுமோ அந்த விஷயத்தை மட்டும் கொடுத்து டிசைனிங் ஓகே அப்படின்ற அப்ரூவல் மட்டும் எடுத்துக்கொள்ள தான் இந்த சாம்பிள் டிசைனை கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் இது கொடுக்கலண்டா நீங்கள் உங்களுக்கு நினச்ச மாதிரி செஞ்சுட்டு போவோங்க, இடையில் அவர் வந்து நான் இப்படி செய்யவே இல்லை அப்படின்றவர், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு செய்ய இயலாத வேர்ட்பிரஸில் செய்ய முடியாத ஒரு ஆப்ஷனை கேட்டார் அப்படின்னா அந்த டைமில் எனக்கு தடமாறலாம். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் சாம்பிள் டிசைன் ஒன்று கொடுத்து இப்படி தான் என்னோட எண்டு வெப்சைட்டும் வரும் அப்படின்ட்டு அவரை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டோம்டா, பின்னால் அவருக்கும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஓகே சொன்ன பின்னால் தானே நாங்கள் பேமெண்ட்டையும் வாங்குகிறோம். ஸோ இந்த சாம்பிள் வெப்சைட்டை கட்டாயம் கொடுக்க மறந்துடாதீங்க, இல்லாட்டி பின்னால் எத்தனை ஒரு விஷன் அதிகிட்டு அலைச்சலாகி. அதே நேரம் சாம்பிள் வெப்சைட்டை கட்டாயம் சப்டொமைன் உள்ள வேறு டொமைன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இல்லாமல் கிளைண்ட்டை பேரில், ஏன்னா கிளைண்ட் எங்களுக்கு ஆர்டர் தாராருன்ட்டு இது வரைக்கும் ஷுவர் இல்லை, இந்த சாம்பிள் டிசைனை பார்த்துட்டு தான் அவர் ஷுவர் பண்ணுவார், கன்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அது வரைக்கும் நாங்கள் டொமைனும் வாங்க தேவையில்ல, சாம்பிள் டிசைனை கொடுத்து அவர் சரின்ண்டா அதுக்கு பின்னால் அவர்கிட்டே அட்வான்ஸை வாங்கி ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணே இல்லை.